திருப்பதியில் ஏப்ரல் 1 தேதி முதல் பக்தர்களுக்கு இலவச தரிசன டோக்கன் கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஏப்ரல் 1 தேதி முதல் திருமலைக்கு மலையேற்றம் செல்லும் பக்தர்களுக்கான திவ்ய தரிசன டோக்கன்கள் வழங்குவதை மீண்டும் தொடங்க முடிவு செய்துள்ளது. ஒரு வாரத்திற்கு சோதனை அடிப்படையில் டோக்கன்கள் வழங்கப்படும். அலிபிரி நடைபாதை வழித்தடத்தில் சுமார் 10,000 டோக்கன்களும், ஸ்ரீனிவாசா மங்காபுரம் பகுதியில் இருந்து ஸ்ரீவாரி மெட்டு வழித்தடத்தில் 5,000 டோக்கன்களும் வழங்கப்படும். செய்தியாளர்களிடம் பேசிய திருமலை திருப்பதி தேவஸ்தான தலைவர் சுப்பாரெட்டி மற்றும் செயல் அலுவலர் தர்மாரெட்டி திருமலைக்கு கோடை விடுமுறைக்கான ஏற்பாடுகள் குறித்தும் ஆலோசித்தார். வழக்கமாக ஏப்ரல் 15 முதல் ஜூலை 15 வரை பக்தர்கள் வருகை அதிகமாக இருக்கும். விஐபி பிரேக் தரிசனம் மற்றும் எல்இடி தலா 300 சிறப்பு நுழைவு தரிசனம் டிக்கெட்டுகள் வழங்குவதை குறைக்கவும், ஸ்ரீவாணி சுற்றுலா மற்றும் மெய்நிகர் சேவா ஒதுக்கீடுகளை குறைக்கவும் தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளது. பொதுவான யாத்ரீகர்களுக்கு அதிக முன்னுரிமை அளிக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதி கோடை மாதங்களில் தரிசனத்திற்கான பரிந்துரை கடிதங்களை குறைக்குமாறும், பக்தர்களுக்கு விரைவான தரிசனத்தை எளிதாக்குவதற்கு கோவில் நிர்வாகத்துடன் ஒத்துழைக்குமாறும் தேவஸ்தான தலைவர் விஐபிகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார்.